ஹலோ, நீ நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் இந்த இப்போ நான் பேச போகிற டாபிக் தெரிஞ்சிருக்கும். சுபஸ்ரீ சுபஸ்ரீ பற்றி எனக்கு ஃபுல்லாக பேச போகிறோம். சரி, ஓகே, இப்போ வந்து நான் டாப்பிக்குள்ளே போகிறேன். நான் அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதை பற்றிலாம் பேச போகிறதில்ல, உங்ககிட்டையும் என்கிட்டையும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை பற்றியும் தான் பேச போகிறோம். இந்த கேஸ் வந்து நான் அந்த ஆக்சிடென்ட் கேஸை வந்து என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கடுத்து உங்ககிட்ட என்னங்ககிட்டையும் என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன மாற்ற போகிறோம், என்ன மாற்றிக்கலாம், நம்மளை மாற்றிக்க போகிறோம், இதை பற்றி அன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். சரி, ஓகே, முதல்ல அந்த கேஸை பற்றி சொல்லிடுறேன். சுபஸ்ரீன்ற பொண்ணு தன்னோடய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைமில் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வரும்போது இந்த ரோட் சைடில் வந்து சைடில் பேனர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேனர்ஸ் வச்சுட்டுருக்கோம், அதில் ஒரு பேனர் வந்து காற்றுல ஆடி அதோட அந்த பேனர் வந்து தடுமாறி அந்த காற்றுலேயே பறந்து அந்த சுபஸ்ரீ மேலே வந்து விழுந்திருக்கா. அதாவது பைக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கா, பைக்கில் ஓட்டின்ற பைக்கில் வந்து அவள் மேலே வந்து விழுந்திருக்கு. இது விழுந்ததுனால என்ன ஆகுது, அவள் அந்த பைக்கு வந்து ஸ்கூட்டி வந்து தடுமாறி கீழே விழுந்திருக்கா. அந்த சைடில் வந்து அதே சைடில் வந்த லாரி வந்து அவங்க வந்து அந்த சுபஸ்ரீ மேலே அந்த பைக் வந்து ஏறி அந்த லாரி வந்து ஏறி இறங்கிடுச்சு. இதுதான் நடந்தது. இதில் வந்து யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லை நான் சொல்ல போகிறதில்ல. அந்த லாரி டிரைவர் மேலே வந்து ரேஷ் டிரைவிங் போட்டிருக்காங்க. இது ஏன் ரேஷ் டிரைவிங் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்களோ வச்சுக்கோங்களேன், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம், உடனே நடுவில் ஒரு குழந்தை ஏதோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கே அவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்த முடியாது. உண்மையே பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. ஒரு பைக்கை உடனடியாக ஒரு 40-50 வரவங்களுக்கு மெயின் ரோட்டில் நீங்கள் மினிமம் 50 தான் வருவீங்க. யாராக இருந்தாலும் மினிமமாவது 40 வருவீங்க. உடனே ஒரு பைக்கை ஒரு வண்டியை உங்களால் ஒரே நிறுத்த முடிஞ்சா உடனே ஸ்கிட் அடிச்சிடும், வண்டி வந்து நீங்களும் விழுந்துருவீங்க, அந்த குழந்தையும் அந்த குழந்தை மேலே லைட்டாக அடிப்படும், நீங்களும் விழுந்துருவீங்க. இது வந்து ஒரு லாரி வந்து டக்குன்னு வந்து லாரி டிரைவர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் சிட்டி ரோட்டில் ஸ்பீடாக தான் வருவாங்க. அதுவே ஹைவே, அந்த ஹைவேல ஸ்பீடாக வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து விழுந்ததுனால உடனே அவனால் பிரேக் போட முடிஞ்சிருந்தாலும் அந்த லாரி வந்து மினிமம் ஒரு 10 மீட்டராவது தள்ளி தான் நிற்கும். இந்த 10 மீட்டரில் அந்த லாரி மேலே ஏறி இறங்கிடும். இது வந்து அந்த லாரி டிரைவர் மேலே நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ற நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நான் லாரி டிரைவர் மேலே சப்போர்ட் பண்ணி பேசலை, ஒரு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு லாரி வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும்னா ரொம்பவே கஷ்டம். இது நீங்கள் அவங்க சைடில் அந்த பொண்ணு சைடில் இடத்தையும் பார்த்தா லாரி டிரைவர் மேலே தான் தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த லாரி டிரைவர் சைடில் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இந்த இப்போ நான் யார் மேலே தப்பு சொல்ல போகிறேன்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் தான். ஓட்டு போடும் போதே நம்ம வந்து இது மாதிரி வந்து 2017 இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து ரகுபதின்ற ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. அப்போவே இந்த கேஸுக்கு வந்து நம்ம குரல் கொடுத்துருந்து இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ரூல் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி கேட்டுருந்தோன்னா இந்த இப்போத்துக்கு இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைனா இந்த எம்பி எலெக்ஷனில் இது ஒரு டிமாண்டாக நம்ம வச்சுருந்தோன்னா 2017 நடந்த கேஸ் அவ்வளோதான், அது அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போத்திக்கு அந்த கேஸுக்கு வந்து ட்விட் போட்டுட்டு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான். நம்ம மினிமம் பண்ணுறது மினிமம் ஹேஷ்டாக் தான். அதை தவிர நம்மளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. ஆர்கனைஸ் பண்ணாலும் நம்மளை அடித்து துரத்திடுறானுங்க. நம்ம என்ன இருக்கிறது, ஒரே ஒரு வாய்ப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது, அடுத்த வர எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நம்ம கேட்குற ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இந்த ஒவ்வொரு ஓட்டையும் வந்து காசுக்காக நம்ம விற்க தேவலைன்னா உங்ககிட்ட காசு கொடுக்குறாங்களா, மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாங்க மாட்டேன்னு இப்போ வாங்க வேணான்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்லை. இல்லை என்கிட்ட யாராவது காசு கொடுத்தா நான் வாங்காமல் இருக்க போகிறதில்லை. இது மாதிரி பக்கத்தில் நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வாங்காமல் இருக்க போகிறதில்லை. காசு கொடுக்குறவங்ககிட்ட அதை வாங்கி வச்சு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அவனுக்கு ஓட்டு போடாமல் எவன் காசு கொடுக்கலையோ, உங்கள் ஏரியாவில் எவனாவது ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், அவனுக்கு ஓட்டு போடுங்க. முதல் தடவை காசு கொடுக்குறவனை தோக்கடிப்போம், காசு எவன் கொடுக்கலையோ அவனை ஜெயிக்க வைப்போம். இப்படி ஜெயிக்க வச்சா புதுசாக எவன் வந்தாலும் காசு கொடுக்க விடுவான், காசு கொடுத்தாலும் தோற்றுருவோன்ற பயம் ஏற்படும். பயம் ஏற்பட்டால் அடுத்த தடவை காசு கொடுத்தாலும் நம்ம ஜெயிக்க போகிறது, நல்லது பண்ணால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க போகிறோம் அவனுக்குன்னு தெரியும். நம்ம தான் பயத்தை க்ரியேட் பண்ணும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு தான் நமக்கு அந்த ஓட்டு உரிமை கிடைக்குது. அந்த ஓட்டு உரிமையை காசுக்காக விற்றாலும் அந்த காசுக்காக நீங்கள் வாங்குறீங்க, அந்த காசுக்கு சத்தியம் பண்ணுங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணாலும் உங்கள் மனசாச்சுக்குன்னு தெரியும் இவன் நல்லவனா, இவன் நம்ம ஏன் காசு கொடுக்குறான்னு நீங்கள் யோசிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 200-300 கொடுப்பான். அவன் ஏன் 200-300 கொடுக்குறான், இது என்ன பிஸ்னஸ் தான். இது வந்து எலெக்ஷன்றதில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறன்றது தான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறவனுங்க. இவன் ஏன் 300-400 கொடுக்குறான் இப்போ யோசிச்சிங்கன்னா இவன் எத்தனையோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். நீ நினச்சிருப்பீங்க இவன் தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், இவங்ககிட்ட ஏன் நம்ம காசு வாங்கக்கூடாது நீங்கள் நினைக்கலாம். வாங்கிக்கோங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். வாங்கி வச்சுக்கிட்டு எவன் நல்லது செய்யணும் அவனுக்கு ஓட்டு போடுங்க. அவனுக்கு இப்போ காசு கொடுத்தவனுக்கு லாஸ் ஆகட்டும், நடுத்தருவில் நிற்கட்டும்,
இவன் காசு இருந்தால் ஜெயிச்சலாம்னு நினைக்கிறான்ல, அவனை தோக்கடிச்சு நடுத்தர நிற்க வைங்க, லாஸ்ட்டில் எவன் காசு கொடுக்கலையே அவனை மட்டும் ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க அப்படி ஜெயிக்க வச்சா அடுத்து இன்னொரு வாட்டி காசு கேட்டால் காசு கொடுத்தா ஜெயிச்சிருவோன்னு நினைப்பு இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாகவே மாறிடும். இப்போதைக்கு என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு இந்த சுபஸ்ரீன்ற பொண்ணுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபேக்ட்டு கேட்டிங்கன்னா இதை இதில் வந்து ஒரு சில நியூஸில் வந்து போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஹெல்மெட் போடாதனால தான் வந்து அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே ஒரு லாரி வந்து மேலே ஏறி இறங்கிடுச்சுனாவே அதை செத்து அந்த யாராக இருந்தாலும் இறந்துருவாங்க, வெறுமனே ஹெல்மெட் போடுறதுனால தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு கேஸை பண்ணுறது. அந்த லாரி டிரைவர் வந்து ரேஷ் டிரைவ் பண்ணதுனால அதை இறந்து போச்சு. இதெல்லாம் சுத்தமாக நியாயமே இல்லைன்னா எனக்கு தோணுது. இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து, இதுக்கு வந்து நீங்கள் இல்லைடா நீ என்னடா இப்படி பேசுகிற இதெல்லாம் தப்பு இப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் போட்டிருந்தாலும் நான் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறேன், இதுக்கு நான் சாரியும் கேட்குறேன். இதில் நான் பெஞ்சது ஏதாவது நல்ல இவன் நல்லதாக தான் பேசுகிறான்னு நல்ல நான் பேசுனது நல்லது தான் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் வந்து எல்லாருக்கும் முடிஞ்சால் என்ன நான் செஞ்சு என்ன தன ஆசை, இப்போ நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்தால் கீழே என்னன்னா சொல்லுங்கள், எனக்கு என்னென்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வெறுமனே பார்த்தது எவனா ஒருத்தன் போய் எவன் இவன் யாரா இவன் எவனோ புலம்புறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுவீங்க. நான் என்ன தப்பு செய்கிறேன்னு எனக்காக சொல்லுங்கள், என்ன வீடியோ வேணும், என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதாவது சொல்லுங்கள். அதுக்கடுத்தது வந்து சில நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தேன், சில நியூஸ் ஆட்டில் வந்து பார்த்தேன், நிறைய மக்கள் வந்து ஆட்டோவே நிறுத்தலை, அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு தான் போகணும்னு, 1 மீட்டர் கிட்ட அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் போகணும்னு நான் நியூஸில் படித்தேன் பார்த்தேன். இது வந்து என்னென்னா, இப்போ அந்த ஆட்டோ டிரைவர்லாம் ஏன் நிற்கலைன்னா இது மாதிரி போலீஸ் கேஸ் ஆகிடும்னு சொல்லி சில பேர் பயந்து நிற்கல. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடெண்ட் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் யாராக இருந்தாலும் சேர்க்கலாம். அந்த 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 அவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட நேம் அட்ரஸ் உங்களோட நேம் அட்ரஸ் நீங்கள் எதுவும் கொடுத்தல, நீங்கள் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்தாவே போதும், உங்களை போலீஸ் எந்த என்கொயரிக்கும் கூப்பிடக்கூடாது. இப்போ இருக்கிற சட்டம் இதான் சொல்லுது. அதனால் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதை நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது, நீங்கள் தைரியமாக போய் ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து இப்போ இருக்கிற சட்டம் இதான் சொல்லுது, அதனால் நீங்கள் பயப்படாமல் நீ போய் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த சுபஸ்ரீன்ற பொண்ணு வந்து அந்த அந்த வண்டியில் அந்த வண்டி வந்து மேலே ஏறி இறங்கினால வந்து பொண்ணு இறந்துருச்சு. காமாட்சி ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க வீட்டுக்கும் வந்துருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே வேறு எதாவது யாருமே சாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது இனிமேட்டு வந்த இப்போ வர எலெக்ஷனில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், இது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.